மேடையில் வீற்றிருக்கும் மதிப்புக்குரிய ஆளுமைகளுக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பாலுமகேந்திரா நூலகம், எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்து பாலுமகேந்திரா சாரோட ஆஃபீஸே ஒரு நூலகம் மாதிரி தான் இருக்கும். அந்த பாலுமகேந்திரா சாரே ஒரு நூலகம் தான் வந்து அந்த நூலகத்துடைய எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்த நண்பர்கள் இயக்குநர்கள் வெற்றிமாறன் ராமா இருக்காங்க. நான் அந்த நூலகத்துடைய எல்லா புத்தகங்களையும் படிக்கலனாலும் அந்த ஏதாவது ஒரு புத்தகத்துடைய எல்லா சாப்டரையும் படிக்கலனா கூட சில பக்கங்களை நான் வந்து சில நாட்கள் வந்து நான் படிச்சிருக்கேன். வந்து நான் உதவி இயக்குநராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அப்போதான் புத்தகமே வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 2001 தான் புத்தகமே வாசிக்க ஆரம்பித்தேன் 2001 தான் புத்தகமே வாசிக்க ஆரம்பித்தேன் 2002 தான் எழுத ஆரம்பித்தேன் வந்து எங்கள் அப்பா தலைமாசிரியராக இருந்தால் கூட டெய்லி பேப்பர் கூட வராத ஒரு வீட்டிலருந்தான் வந்து நியூஸ் பேப்பர் வராத ஒரு வீட்டிலருந்தான் நான் பின்னணியிலிருந்தான் நான் வந்தேன். நண்பர்கள் மூலமாக 2001 படிக்க ஆரம்பித்தேன். 2002 சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். அப்படி வந்து நான் கல்கியில் எழுதின என்னுடைய மழை வாசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து இயக்குனர் சீனு ராமசாமி வந்து படித்தார். இப்போ சீனு ராமசாமி சார் படிச்சுட்டு அவர் வந்து அவருக்கு ரொம்ப அந்த கதையை ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பாலுசார்கிட்ட அவர் தான் இப்போ கொடுத்தார். வந்து அகில அம்மாக்கிட்ட கொடுத்து அந்த வீட்டில் கொடுத்து பாலுசார் வந்து அந்த கதையை படித்து பார்த்துட்டு ஒரு 3 வந்து எழுத்தாளர் சிவதானு ஆட்டோ சிவதானுன்னு சொல்லுவாங்க. அந்த சிவதானு அவர் வந்து சாரோடைய கதை நேரத்தில் கூட அவருடைய கதையை பயன்படுத்தியிருக்காரு, நடிச்சிருக்காரு. சிவதானு வந்து எங்கிட்ட சொன்னார், பாலு சார் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. வந்து நான் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஏன்னா நான் ரொம்ப பிரமிச்சு பாலுமேந்திர சாரோடைய சினிமாக்கள் வழியாக தான் வந்து குறைந்தபட்ச ரசனையோட சினிமா நோக்கி நகர்ந்து வந்த பல பேரில் நான் ஒருத்தர். இப்போ நான் பாலு சாரை நான் போய் பார்த்தேன். சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த அந்த ஆஃபீஸ் சார் இப்போ வந்து திரும்ப வந்து சன் டிவிக்கு வந்து கதை நேரம் பண்ண போகிறேன், இந்த கதையை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து இப்போ கதையை குறித்து ரொம்ப பாராட்டி ரொம்ப சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தார். வந்து இந்த கதையை படிக்கும்போது நான் நினச்சேன், இது வந்து நீ இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதை எழுதியிருக்கணும் அப்படின்னு, அதனால் நான் ஒன்று சந்திக்க விரும்பினேன், இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படி மாதிரி கேட்டார். அதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்து எப்போவாவது சந்திக்கிறது உண்டு. நான் இப்போ டைரக்டர் லோகிததாஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதூர் கனாக்காலம் கஸ்தூரி மௌனம் ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படம். அப்பப்போ நான் சந்திச்சுக்கிட்டாலும் பாலுமந்திர சாரை வந்து நான் அதூர் கனாக்காலத்துக்கு பிறகு நான் ஒரு 2 சந்திக்க கூடாதுன்னு தவிர்த்திருந்தேன். வந்து ஏன்னா எனக்கு யாத்ரா ரொம்ப பிடிச்ச படம். வந்து அதனால் வந்து சம்மந்தமாக வந்து பாலுமந்திர சாரோட பேசும்போது நம்ம சில விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டி வரும், அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு. பட் விதி வழியது, அவர் நான் சார்ட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லோகி சார்ட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது, லோகி சாரோடைய லேண்ட் ஃபோன். அந்த மாதிரி மீரா இருக்காங்களா அப்படின்னு. இவர் தமிழும் மலையாளமும் மலையாள டேரக்டர்னால தமிழ் சரியாக தெரியாது இருக்கு. மீரா இல்லை ஷூட்டிங்கில் இருக்காங்க, நாங்கள் அவர் மீரா ஜாஸ்மின் நினச்சிட்டாரு. வந்துட்டு வந்தேன், இல்லை மீரா அங்கே தானே இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓ மீரா கதிரவன், கதிரவன் உடனே சார் ஃபோன் லைனுக்கு வந்தார். என்னப்பா ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க போகிறது, பெரியால் ஆகிட்டீங்க போகிறதுக்கு. அவர் அடிக்கடி அது சொல்கிறது அதை வச்சு நமக்குலாம் தெரியும். அப்போ வந்து அவர் என்னை கூப்பிட்டாரு, ஆஃபீஸுக்கு வா அப்படின்னாரு. இப்போ ஆஃபீஸுக்கு போகும்போது இதுக்காக நான் சந்திக்க கூட நினச்சிருந்தனும். அந்த அவர் சொன்னார், மித்ரா பதிப்பகம் வந்து எஸ்போ வந்து புத்தகம் கேட்குறாரு, பாலு சார் வந்து முன்னாடி எழுதுன ஷோபாவும் நானும்னு ஒரு தொடர் இருக்குது, அதை வந்து புத்தகமாக கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. நீ நான் அதை வேண்டான்னு இப்போதைக்கு தவிர்த்துருக்குறேன், அதனால் வந்து திரைக்கதைகளை கொண்டு வரலாம், நீ வந்து எழுது அப்படின்னாரு. வந்து டிவிடியை கொடுக்கும்போது நான் ரொம்ப தயங்கினேன், இல்லை நீ எழுதி கொடு அப்படி மாதிரி கேட்டார். இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு அடைமொழி காலம் அது. வந்து நான் ராமபுரம் வந்து ஒரு சின்ன ரூமில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டில் ஒரு ரூமில் தான் இருந்தேன். தண்ணி நிறைய ஒழுகி அரை முழுக்க தண்ணி தேங்கி இருக்கும்போது ஒரு பெரிய கல் எடுத்து போட்டு உட்காந்து தான் ஒரு 1 வந்து இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்தேன். வந்து அப்புறம் அதை தொடர்ந்து அழியாத கோலங்கள் வந்து எழுதினேன். வந்து
லேண்ட்மார்க்கில் வந்து அந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழாவில் இந்த வீடியோவில் பார்த்த பாலுந்தர் சார் பேசுகிற அந்த வீடியோ வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின வீடியோ வந்தது. அவர் பாலு சார் சொன்னார், மேடையில் முத்துக்குமார் நாமுத்துக்குமார் என்ற நண்பர் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ என்னுடைய உதவி இயக்குனர் அப்படின்னு பாலு சார் தான் சொன்னார் முத முறையானது. ஏன்னா அது பெரிய அங்கீகாரமாக இருந்தது. என்னுடைய உதவி இயக்குனர் மீராக்குதன் மூலமாக, என்னோடய உதவியாளர் மீராக்குதன் மூலமாக அடுத்தடுத்த எல்லா புத்தகங்களையும் கொண்டு வரேன் அப்படின்னாரு. பிறகு அவள் பேர் தமிழரசி அந்த காலகட்டங்களில் வந்து அவர் சந்திக்கிறது வந்து இப்போதான் சந்திக்கிறது உண்டு. பாலு சார் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து வாசிக்கிறதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் யார் வந்தாலும் ஒரு சிறுகதையை கொடுத்து ஒரு நாவல் கொடுத்து எழுத சொல்லுவார். நான் அப்படி பல சிறுகதைகளை வந்து நான் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாக நான் எழுதியிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பரிந்துக்கிறேன். ஏன்னா பாலுமந்திர சார் வந்து டேட்டாவை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேடையாக இருக்குது. அந்த மேடையில் நான் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். நான் வந்து ஒரு நாள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்குது, நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சாரு நானும் கிளம்பி போயிட்டுருந்தோம். வந்து சாரு நிவேதி தான் எழுதுனா நடந்து திரிபவனின் அழகியல் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை காரில் போகிறப்போ புரட்டிகிட்டே வந்தார். பயங்கர அப்செட் ஆகிட்டார். அந்த வந்து என்னென்னு தெரியல. உடனே வந்து காரில் இருக்கக்கூடிய அது பாட்டு ஆஃப் பண்ணு அப்படிங்கிற டிரைவருக்கு சொன்னார். மேடையில் வந்து எல்லாருமே பேசினாங்க அந்த புத்தகத்தை குறித்து. இப்போது இயக்குனர் வசந்தபாலன் சார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகம் முழுக்க வந்து சாருணவேதிதா வந்து சினிமாவுக்குள் கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது, அப்படி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி வந்தால் விதி வழியது அப்படின்னு சொல்லி பேசி முடித்தார். அப்புறம் பாலமேந்திர சார் பேச வரும்போது சொன்னார், இந்த புத்தகம் முழுக்க நான் வந்து நிறைய நல்ல படங்கள் பற்றின பதிவுகள் இருக்குது, என்னுடைய நண்பன் பாரதியோடைய எண்ணூறு தோழன்லாம் இருக்குது, ஆனால் இந்த புத்தகம் முழுக்க நான் சமரசங்கள் ரொம்ப குறைவாக பண்ணி ரொம்ப குறைவான சமரசங்களோடு எடுத்த வீடு சந்தியாராகம் எங்கேயாவது இருக்குமான்னு நான் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் வசந்தபாலன் சொன்னார், சாரு சினிமாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன், சாரு சினிமாவுக்குள்ளே வரணும், வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். வந்தாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்புறமா திரும்பி காரில் வரும்போது சொன்னார், நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்களே இவ்வளவு தவிர்க்க பின்னாடி சாரு வந்து பாலு சாரை ரொம்ப வெகுவாக பாராட்டி நிறைய எழுதியிருக்கார். அது வேறு விஷயம். ஏன் இந்த மாதிரியான புத்தகத்தில் இப்படி தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது நான் சார்ட்ட சொன்னேன், சார் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சார், எதிர்காலத்தில் உங்களுடைய அஷ்டம் தான் சார் தமிழ் சினிமா வழி நடத்த போகிறாங்க, அதான் உண்மை அப்படின்னு வந்தேன். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. வந்தேன் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். இப்போ பஜன் பால் சார் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா நான் சினிமாவில் வந்து 99 நான் இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய அஷ்டனராக ஜாயின் பண்ணதுக்காக சினிமாவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கரிசல் காட்டி கடிதாசின் புத்தகங்கள் படிச்சுட்டு நான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிக்க காலகட்டங்களில் பொட்டலா சோறு கிட்டிக்கிட்டு நாங்கள் வந்து மஞ்சு கார்டன் நெசப்பாக்க மஞ்சு கார்டனில் அஜயன் பாலா சாரோட வீட்டுக்கு போவோம். வந்து காலையில் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் நான் ஆர்ஆர் சீனிவாசன் குட்டிதேவதி இப்படியான நண்பர்கள் வந்து நிறைய நல்ல சினிமாக்களை பேசி போட்டு காட்டி தான் ஒரு குறைந்தபட்ச ரசனையையும் நல்ல சினிமா பற்றிய புரிதலையும் உருவாக்கினாங்க. வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஒரு நாட்டாமை படத்துக்கு இடம் இருக்குது, ஒரு ராமராஜன் படத்துக்கு இடம் இருக்குது, ஆனால் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் அழிந்து போன நாட்டுப்புறக்களை பற்றி பேசின அவள் பேர் தமிழ்சிக்கு இடமே இல்லைங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. வந்து இது முழுமையாக இல்லை அப்படின்னு ஒரு கார்டு போடுறீங்க. இதை தயாரித்தது வந்து தயாரிப்பாளர் தாமுயசா. ஏன்னா தாமுயசாவுக்கு தெரியும், தோழர் அன்பரசன் இருக்கார், விருதுலாம் கொடுக்கல. விருது அவள் பேர் தமிழரசிக்கு பிறகு பல மேடைகளில் வந்து பல ஊர்களில் வந்து குறும்பட பயிற்சி பட்டறையோ எந்த விழாவோ இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் விருந்தினராக கூப்பிடுவாங்க. நான் போயிருக்கிறேன். அப்படி போகப்பட்ட ஒரு இடத்துல வந்தால் கிட்டத்தட்ட தென் தமிழகத்தில் ஒரு மூலையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் கொண்டு வருவேன், அதை நீங்கள் போடணும்னு நான் சொன்னேன். வந்து கருப்பு கருணா தோழர் கருப்பு கருணாக தெரியும், அவங்க வேறு வேறு ஷார்ட் ஃபிலிம் தான் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 2-3 நாட்கள் நாங்கள் தங்கியிருக்கும்போது அவங்க தவிர்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன்,
போட்டே ஆகணும்னு ரொம்ப நிர்பந்தமாக போடப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் தான் விண்டு. காக்கா மூட்டை மணிகண்டன் இயக்கிய விண்டு ஷார்ட் ஃபிலிம், அது வந்து அந்த வருஷத்துடைய மாநில விருது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ மிக மதிக்கக்கூடிய தாமியசா தோழர்கள் தயாரிச்சிருக்கக்கூடிய திரு அஜயன் பாலா அவர்கள் இயக்கக்கூடிய இதில் வந்து அவள் பேர் தமிழிசுக்கு இட வேண்டாம், தமிழ் சினிமாவில் தெருக்கூத்தை பற்றி பேசின அவதாரமே இல்லாமல் போச்சு. இப்போ நான் அவதாரம் நாசரை பற்றி பேசினா அது வேறு அரசியலாக இருக்கும், அது வேறு ஒரு கற்பனை கற்பிதத்துக்கு எடுத்து போகும், நானும் பேசக்கூடாது அப்படி ஒரு சூழல் இருக்குங்க. வந்து ஏன் வந்து தேவராஜ் மோகன் இல்லை, ஏன் சின்னத்தாய் கணேஷ்ராஜ் இல்லை? இங்கே என்னென்னா டேட்டாக்கள் பற்றி பேசுகிறோம், ஆனால் ஒரு புத்தகத்தில் வந்து சந்தியாராகமும் வீடும் தவிர்க்கப்படுது, ஒரு ஆவணப்படத்தில் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து நாட்டுப்புற கலைகளை பற்றி குறைவாக பேசினா வந்து 2 படங்கள் தவிர்க்கப்படுது. கூகுளம் யூபுரம் அந்த டேட்டாவை முழுமையாக துல்லியமாக எடுக்கிறான், நம்ம அதை முழுமையாக துல்லியமாக எடுக்கலை, இதுதான் வித்தியாசம். வந்து மற்றபடி இந்த புத்தகம் இந்த நூலகம் வந்து நான் இன்றைக்கே மெம்பராக சேர்றேன், குறைந்தபட்சம் என்னால் முடிஞ்சது ஒரு 100 புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்குறேன். வந்து ஏன்னா வாசிப்பை வந்து ஒரு பெரிய பயிற்சியாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து சினிமாவை வந்து பாடத்திட்டமாக கொண்டு வரணும், சினிமாவுடைய ரசனையை வந்து உருவாக்குவது வந்து வாசிப்பும் பள்ளிக்கூடங்கள் தான் வந்து முக்கியமாக காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தவர் பாலுமந்திர சார். வாழ்த்துக்கள், நன்றி.